டெக்னிக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் எப்படி கிராக் பண்றதுன்னே தெரியாம நம்ம கூகுள் லிங்க்டின் இதுல போயிட்டு நம்ம ஜாப்ஸ் அப்ளை பண்றதுனால நமக்கு ஒரு இன்டர்வியூ காலே ஷெடியூல் ஆகுறது இல்லை. கரெக்டா இதுதான் இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கஸ்ட் ப்ராப்ளமாவே இருக்கு. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் அவுட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டீடைல்டு ஐடியா வேணுமா, அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பிக்கஸ்ட் ட்ரீமே எப்படியாவது நான் ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணி ஒரு ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆகணும்ங்கிறது தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, அங்க உள்ள அட்ராக்டிவ் சாலரியும் அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஒர்க் கல்ச்சர் தான். சோ இதனால நான் டெக் பேக்ரவுண்ட்ல இருக்க ஸ்டூடெண்ட் கூட ஐடி ஜாப்க்கு அப்ளை பண்றாங்க. பட் இதுல வந்து என்ன ஒரு பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க என்ன ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்றாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு தெரியாமே அவங்க ஜாப்க்கு அப்ளை பண்றது தான். பிகாஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில அதிகமான ஜாப் ரோல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் டெவலப்பர் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது மாதிரி இன்னும் அதிகமான ஜாப் ரோல்ஸ் சொல்லிட்டே போலாம். பட் இதுல சில ஜாப்ஸுக்கு மட்டும் ஹைலி வாண்டட்ஸும் ஹை பேயிங் சாலரியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல மெயினான ஜாப் ரோல் தான் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர். இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், என்ன ப்ரோ இதுவரை பைத்தான் அண்ட் ஜாவா ஜாவாஸ்கிரிப்ட் தான் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு வெளியில நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ வந்து நீங்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் தான் ஹைலி டிமாண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, டோன்ட் வரி, பிகாஸ் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்குள்ள ஜாவா பைத்தான் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லா லாங்குவேஜுமே இருக்கும். பட் இதை மட்டும் ஏன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷனோ ஆர் மொபைல் அப்ளிகேஷனோ எப்படி ப்ராப்பரா ரன் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மூணு பேரோட ஒர்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஆல்சோ கேமராமேன் அண்ட் ஆல்சோ எடிட்டர். இவங்க மூணு பேருமே இந்த ஒர்க்கை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் உங்களால இது ஒரு வீடியோவா பார்க்க முடியும். கரெக்டா அதே மாதிரிதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷனோ மொபைல் அப்ளிகேஷனோ ப்ராப்பரா ரன் ஆகுறதுக்கு ஒரு மூணு டீமோட ஒர்க் தேவை. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் அண்ட் பேக் எண்ட் டெவலப்பர் அண்ட் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்ப நான் சொன்ன மூணு டெவ் டீமும் ப்ராப்பரான வேலை அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி அதை கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் அந்த வெப்சைட்டோ ஆர் மொபைல் அப்ளிகேஷனோ ப்ராப்பரான வேலை ரன் ஆகும். சோ இப்படிதான் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பட் இப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதுல எப்படி ப்ரோ கோடிங் இன்வால்மெண்ட் ஆகுது அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன பேக் எண்ட்னா என்ன டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா. சோ இதை இப்ப கிளியர் கட்டா பாக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப் நீங்க மொபைல் ஆர் லேப்டாப்ல ஓபன் பண்ணே உங்களுக்கு ஷோ ஆகக்கூடிய ஐகான்ஸ் அண்ட் டிசைன்ஸ் அண்ட் சர்ச் பார், இது எல்லாமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம் ஆர் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். இங்க நடக்கக்கூடிய எல்லாத்தையும் உங்களால பெருசா ஃபீல் பண்ண முடியும், அதனால இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட் நம்ம சொல்றோம். ஓகே ப்ரோ, அப்ப ஃப்ரண்ட் எண்ட்னா எனக்கு ஷோ ஆகக்கூடிய எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் சொல்லிட்டீங்க, அப்ப பேக் எண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னா, அதையும் நான் சிம்பிளா சொல்றேன். யூடியூப்ல ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான டேட்டா உங்களுக்கு ஷோ பண்றதுக்கு பேக் எண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள், யூடியூப்ல சர்ச் பார்ல போயிட்டு உங்களுக்கு ரிலவெண்டான ஒரு டாபிக்கை நீங்க சர்ச் பண்ணும்போது எப்படி ப்ராப்பரான வீடியோஸ் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகுது அப்படின்னா, அந்த டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட்ல புஷ் பண்றதே பேக் எண்ட் தான். ஓகே ப்ரோ, இப்ப எனக்கு பேக் எண்ட்னா ப்ராப்பரான டேட்டாவை எடுத்துட்டு வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல புஷ் பண்ணி காட்டுறதுனு சொல்லிட்டீங்க. இப்ப இதுல டேட்டாபேஸோட ரோல் என்ன, நம்ம டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் டேட்டாபேஸ். ஆக்சுவலா இதுல இருந்துதான் ப்ராப்பரான டேட்டாவை ஃபில்டர் பண்ணி பேக் எண்ட் எடுத்து வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல புஷ் பண்ணி காட்டும். இப்ப எப்படி ஒரு அப்ளிகேஷன்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் இந்த மூணுமே ஒர்க் ஆகுங்கிற கிளாரிட்டியான ஐடியா கிடைச்சிருக்கும் நம்புறேன். சோ இந்த மூணு பார்ட்லயுமே ப்ராப்பரா டெவலப்மெண்ட் பண்றவர் தான் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். சோ இதனால இந்த மூணு பார்ட்லயுமே ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட்ங்கிறவர் எக்ஸ்பர்ட்டா இருக்க ரீசன்னால அதிகமான ஓப்பனிங்ஸ் இப்ப மார்க்கெட்ல இருக்கு. சிம்பிளா நீங்க கூகுள் ஆர் லிங்க்டின்ல போயிட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஓப்பனிங்ஸ் சர்ச் பண்ணாலே தௌசண்ட்ஸ் பிளஸ் ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்களும் இந்த டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கில்லான ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணி உங்களோட ட்ரீம் ஐடி ஜாப்ல பிளேஸ் ஆகும் ஐடியா இருந்தா கோட் பர்பிள் அகாடமி மறக்காம விசிட் பண்ணுங்க. பிகாஸ் நாங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வித் வெப் டெவலப்மெண்ட், ரியாக்ட் நேட்டிவ் வித் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக், இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் ஃபீல்ட்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ஸ்கிராச்ல இருந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஈஸியான வேலை டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாபுக்கு எப்படி டெக்னிக்கல் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன். சோ அத ப்ராப்பரான வேலை எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு நாங்க டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் எங்க அகாடமில ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா இங்க ஷோ ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எங்களோட டெக்னிக்கல் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ நம்மளோட நெக்ஸ்ட் மீட்டிங் நம்மளோட அகாடமில இருக்கும் நான் நம்புறேன். சோ பை பை.